திருப்பூர் மாவட்டம் பெருந்தொழுவு பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரது மனைவி தங்கமணி அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் தனது சகோதரிக்கு தான் எழுதி கொடுத்த நிலத்தை அபகரிக்க முயன்று தன்னை தாக்கியதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தன்னை தாக்கி தனது சொத்துக்களை அபகரிக்க முயன்றதாக திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவி மீது கணவர் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருந்தொழுவு பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன் இவர் கடந்த 2007 தங்கமணி என்பவரை திருமணம் செய்துள்ளார். முருகேசன் தனக்கு சொந்தமான 3.25 சென்ற நிலத்தில் வீடு கட்டியிருந்த நிலையில் இருவரும் அதில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் தங்கமணிக்கு உடல்நிலை சரியில்லாததால் முருகேசன் பல இடங்களில் கடன் பெற்று அவருக்கு சிகிச்சை பார்த்து வந்துள்ளார். மேலும் தனது சகோதரி மல்லிகாவிடம் பெற்ற கடனுக்காக தனது வீட்டை சகோதரி பெயரில் கிரயம் செய்துவிட்டு மேற்கொண்டு சிகிச்சைக்காக 400,000 பெற்றுள்ளார். இதனிடையே தனது சகோதரிக்கு வீட்டை கிரயம் செய்துவிட்ட நிலையில் தன்னை விட்டு பிரிந்து சென்று வாழ்ந்து வரக்கூடிய தங்கமணி கடந்த சனிக்கிழமை அவரது உறவினர்களோடு சகோதரியின் வீட்டில் அத்துமீறி நுழைந்துள்ளார். இதுகுறித்து தான் கேட்க சென்றபோது தன்னை தாக்கியது மட்டுமல்லாமல் கொன்றுவிடுவதாக மிரட்டியதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். என் பேர் முருகேசன். கல்யாணமாகி 16 ஆச்சுங்க. தங்கமணி வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னை வேண்டான்னு சொல்லி அடித்து இரத்தக்காயை ஏற்படுத்தி என்னை வெளியே அனுப்பிட்டு 10 கூட்டிகிட்டு போய் வச்சு பெருந்தொழு வீட்டில் உட்காந்துட்ருக்குதுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு போங்காட்டிக்கு தான் எல்லாம் அடித்து வெளியே அனுப்புனதுங்க. சொத்து மேலே ஆசைப்பட்டு என்னை வேண்டான்னு சொல்லிட்டு ஜோடி மேட்ரி மொழியில் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குதுங்க. நான் 2010 நான் செத்து போயிட்டேன்னு வீட்டில் இருந்த பணத்தை அபகரிச்சுட்டு போய் போலியான டாக்குமெண்ட்ஸ் தயாரித்து வீட்டு அந்த காலி இடம் வாங்கியிருக்குதுங்க. செந்தில் நகர நாச்சி வளையத்துலேங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்க மாட்டேங்கிறாங்க.